கன்னியாகுமரி மாவட்டம் எஸ்டி மாங்காடு பகுதியில் கடைக்கு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பனிரெண்டு வயது சிறுமியுடன் இரு சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டனர் அதனால் இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் எஸ்டி மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தனபால் இவரது பத்து வயது மகன் பனிரெண்டு வயது மகள் ஆகியோர் மாங்காடு சாலையில் நடந்து சென்று கடைக்கு பொருட்கள் வாங்க அந்த சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பனிரெண்டு வயது சிறுமி அணிந்திருந்த இரண்டு சவரன் செயினை பறித்துவிட்டு அதே இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர் இது சம்பந்தமாக சிறுமியின் தந்தை நித்திரவினை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் குமரி மாவட்டம் திங்கள் சந்தை மற்றும் நெய்யூர் பகுதியைச் சேர்ந்த ஜெபின் அபிஷ் என்ற இரண்டு இளைஞர்களை கைது செய்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து மேலும் பல திருட்டு வழக்குகளில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்